जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। भगवद्गीता रेंडावद अध्यायम पदिनालावद श्लोक। मातृस्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुख दुखद आगम अपायिनो अनित्यस् ताम स्थितीक्षस्व भारत। அதாவது நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய கை கால்கள் இவை ஏதாவது ஒரு பொருளை தொடும்போது அந்த ஒரு ஸ்பர்ஷனம் அந்த ஒரு நிகழ்வில் இருந்து மனிதனுக்குள்ள சுகமும் துக்கமும் ஏற்படுகின்றதாம். இது ரெண்டுமே நிலையானது கிடையாது, சுகமும் நிரந்தரமானது கிடையாது, துக்கமும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது. எப்படி வெயில் காலம் மாறிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி மழை காலமும் மாறிக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பருத்தியை கையில் பிடிக்கிறோம்னு வைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மனசுக்கு வந்து அது ஒரு இனிமை தரும். நம்ம போய் ஒரு சொர சொரோன்னு இருக்கிற ஒரு பாறைக்கல்லை பிடிக்கிறோம், ஒரு பாறையை பிடிக்கிறோம், அது வந்து கைக்கு இதமாக இருக்காது. இப்படி இதை தொட்டால் இது நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதில் பதிவு செஞ்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம புலன்கள் போய் தொடும்போது இன்பம் துன்பம் நம்ம பதிவு செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி இன்பம் துன்பம் இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நாம் உள்ள பதிவு செய்து கொண்டது. உதாரணத்துக்கு ஒரு ரோசா செடி இருக்கு, அந்த செடியில் நீங்கள் போய் பாருங்கள், முள் அதிகமாக ரோசாப்பூ அதிகமாக எது அதிகம் பாருங்கள். அந்த செடியில் முள் அதிகம். ஒரு செடியில் வேணா ஒரு மூணோ நாலோ பத்தோ ரோசா பூ இருக்கலாம், ஆனால் அந்த செடியில் எவ்வளவு முள் இருக்குன்னு பாருங்க, ஆயிரக்கணக்கில் முள் இருக்கும். அப்போ அது உண்மையிலேயுமே முள் செடியா ரோசா பூ செடியா? அது முள் செடி தான். ஆனால் நம்ம அதை வந்து ரோசா பூ செடி அப்படின்னு தான் சொல்லுவோம், முள் செடின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஏன்னா அப்படி பதிவு செய்திருக்கோம் நம்ம மனசில். அப்போ பருத்தியை தொட்டால் இன்பம் வரும், பாறையை தொட்டால் துன்பம் வரும், இவர்களை பார்த்தால் சந்தோஷமா இருக்கலாம், இவங்களை பார்த்தால் துன்பம் வரும், இப்படி எல்லாம் மனசுல பதிவு செஞ்சதுனால அந்த பதிவின் அடிப்படையில தான் வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். மாத்ருஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதா. சுகமும் துக்கமும் இப்படி மாறி மாறி வரும். எப்படி வரும்? சீத உஷ்ணா, மழை காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வருவது போல் சுகமும் துக்கமும் நம் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஒரு அம்மா வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சாயங்காலம் குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல இருந்து திரும்பி பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வருவாங்க, கணவன் அலுவலகத்துல இருந்து திரும்பி வருவார். ஸோ அதனால சாயங்காலம் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயில் காலத்துல அடுப்பு பக்கத்துல நின்று அவங்க சமையல்லாம் செய்கிறாங்க. சமையல் செய்யும்போது அந்த தீ வேறு அவங்க மேலே அடிக்குது, அப்புறம் அந்த பானையில் இருக்கிற பொருள் வேறு கொதிச்சு அவங்க மேலே விழுது. முதல்ல வெயில், அப்புறம் தீ, அப்புறம் எண்ணெய் சூடு, இவ்வளவு துன்பம். ஆனால் அதை துன்பமாக நினைக்காமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்? சாயங்காலம் குழந்தைகள் வருவாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து, கணவன் அலுவலகத்துலேருந்து வருவார், ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமே, அந்த அந்த ஒரு இலக்கு அந்த ஒரு கோல் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறக்க செய்கிறது. ஏன்னா அவங்க மனசில் பதிவாயிருக்கு, இது கொடுத்தால் என் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் உண்டாகும். இந்த மாதிரி நம் வாழ்க்கையில் அநேகம் காரியம் மனதில் வந்து பதிவு செஞ்சிட்டோம். இதை செய்தால் சுகம் கிடைக்கும், இதை செய்தால் துக்கம் கிடைக்கும், மாறி மாறி செய்து கொண்டே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். சுகமும் நிரந்தரம் கிடையாது,
துக்கமும் நம் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. எப்படி மழை காலம் நிரந்தரம் கிடையாது, அதே மாதிரி வெயில் காலமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. மழை காலமும் நிரந்தரமாக 12 மாதம் இருப்பதில்லை, வெயில் காலம் அதே மாதிரி. சுகம் வந்தாலும் ரொம்ப எல்லாம் குதிச்சு அதை வந்து கொண்டாட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அதுவும் போயிடும். துக்கம் வந்தால் ரொம்ப புலம்பி அழுக வேண்டிய தேவையில்லை, அதுவும் போய்விடும். மாத்திர ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ணா சுக துக்கதா ஆகமா அபாயினோ அனித்யஸ். எப்படி என் வாழ்வில் சுகம் வந்ததோ, எப்படி என் வாழ்வில் துக்கம் வந்ததோ, அதே மாதிரி அந்த சுகம் போகவும் செய்யும், துக்கம் ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது. ஆன்மா மட்டும்தான் நிரந்தரம், எதுவுமே ஆன்மா கூட வராது, இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். பழைய ஒரு தமிழ்ல சினிமா பாட்டில் சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில் யார்? உறவினர்லாம் வீடு வரை வந்து அழுவாங்க, மனைவி வீதி வரை வந்து அழுவாங்க, குழந்தைகள் சுடுகாடு வரை வருவாங்க, அப்புறம் ஆன்மா தனிமையில தான பிரயாணம் பண்ணி ஆகணும். சுகம் நிரந்தரம் கிடையாது, துக்கம் ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது. தீரஸ்தத்ரன முக்கியதி, அதனால தீரனான ஒரு மனிதன், நல்ல நிரந்தரமான அறிவுள்ள ஒரு மனிதன் இதை நினைத்து கவலைப்படுவதே கிடையாது. இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு நமக்கு சந்தோஷம் தரும், கொஞ்ச நாளைக்கு அதே பொருள் துக்கத்தின் காரணமாக முடியும். ஒரு ஒரு மொபைல் போன் வாங்குறோம், நல்ல ரொம்ப விலை அதிகமான ஃபோன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வச்சு உபயோகம் பண்ணும்போது. சில வருஷம் கழிஞ்சு அது ரிப்பேர் ஆகிடுது. அந்த பொருள் எவ்வளவு ஆனந்தம் நமக்கு தந்ததோ, அதே மாதிரி அந்த பொருள் இப்போ வந்து நமக்கு கவலையை தர ஆரம்பித்து விட்டது. உறவும் அப்படித்தான். சில உறவுகள் ரொம்ப நாளைக்கு இன்பம் தரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் துன்பம் தரும், மறுபடியும் இன்பம் தரும், எதுவுமே நிலையற்றது. இந்த பார்ப்பது ஒன்றுமே நிலையானது கிடையாது, எதுவுமே நிரந்த எல்லாம் தற்காலம், ஒரு ஒரு டெம்பரரி, சில காலம் மட்டும் நிற்கும், நிலையானது கிடையாது. ஆன்மா மட்டுமே நிலை, இந்த இயற்கையின் படைப்பே நிலையானது கிடையாது. நீரிலும் நெருப்பிலும் காண்பது நிஜமா, நிலை கண்ணாடியை பார்ப்பது நிஜமா, உயிரினும் மெய்யனும் அறிவது நிஜமா? நிலை கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கிறோமே, அது கூட நிலையானது கிடையாது. ஆன்மா மட்டும்தான் நிலையான. ஹரே கிருஷ்ணா.